ஹாலேலூயா. கர்த்தருடைய பெரிய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய பாடும்பிரணங்களை நினைவுகூரும்படியாக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே சபையாராக நாம் கூடி கொண்டிருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் ஆராதனை ஏற்படுத்துவோம். ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பெரிய ஊர்வலமாக அவர்கள் பவனி வந்தார்கள். ரட்சியம் ரட்சியம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவ்வளவு ஆரம்பமாக ஆர்ப்பரிப்போடு அவர்கள் பவனி வந்தார்கள். திங்கட்கிழமை போயிட்டு, செவ்வாய் போயிட்டு, புதன் போயிட்டு, வியாழன் போயிட்டு, நான்கு நாட்களுக்கு பிற்பாடு அந்த ஜனங்கள் இயேசுவை காட்டி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஜனங்கள் இயேசுக்கு விதமாக பொய் சாட்சிகளாக அவர்கள் இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தூசிக்க ஆரம்பித்து விட்டார்கள், பரியாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே, நீ உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்று சொல்லி இயேசுநாதனை பார்த்து அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் உலகத்தினுடைய நிலையாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவனாகவே இப்பொழுது காணப்படுகிறார். வரலாற்றினுடைய சரித்திர ஆய்வின் பிரகாரமும் வேதாகமும் திட்டமாய் அறிவிக்கிறதும் பிரகாரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தது மாத்திரமல்ல, அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்து மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே அவர் பலியாக அவர் செலுத்தப்பட வேண்டும் என்கிற பிரமாணத்தை தேவன் நிறைவேற்றினார். அதில் பெரிய ஒரு சுத்திராமத்தில் சோத்திரம் உண்டாவதா. நேற்று தினம் அவருடைய பஸ்காவை நாம் ஆசிரித்தோம். அன்பின் திருவிருந்தை நாம் ஆசிரித்தோம். காட்டி கொடுக்கப்பட வேண்டிய அந்த வேலை வந்த பொழுது தம்முடைய சீசரோடு கூட அந்த பஸ்காவை ஆசிரிக்கவும் புசிக்கவும் அவ்வளவு ஆசையாக இருந்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாயிருக்கிறார்கள். அந்த பிரகாரம் நாமும் தேவனோட ஐக்கியப்படும் முடியாக கர்த்தருடைய பஸ்கா நேற்று தினம் மாதிரியாக அது ஆசிரிக்கப்பட்டது. இந்த நாளிலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக அவர் பாடுபட்ட அவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை உதித்தார் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ இயேசுநாதர் கடந்து வந்தார், கிருஷ்ணமனை தோட்டத்தில் ஜபம் பண்ணினார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான், அவரை நியாயம் விசாரித்தார்கள், அவரை கல்வாரி சிலுவையிலே அடித்து விட்டார்கள். இப்படித்தான் கிறிஸ்தவ உலகம் எண்ணிக்கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் கசமுடை தோட்டத்திற்கு கடந்து போனது முதற்கொண்டு அவர் தன்னுடைய ஜீவனை விடுகிற வரைக்கும் அவர் பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான காரியங்கள் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கல்வாரி சிலுவையிலே உதிர்த்த ஏழு வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்னதாக அவர் பட்ட பாடுகளையும் நான் நினைவு கூற வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே கைது செய்யப்படுகிறார். அது மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரத்திலே வாசிக்க வேண்டாம், 40-56, அதே போலவே மார்க்கு லூக்கா யோவான் இவைகளிலும் அவைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்த பிற்பாடு மத சம்பந்தமாக அவருக்கு விசாரணை நடக்கிறது. அண்ணாவிற்கு முன்பாக அவர் நிறுத்தப்பட்டு அங்கே அவருக்கு விசாரணை நடைபெறுகிறது. மத சம்பந்தமாக காய்பாவின் முன்பாக ஒரு விசாரணை நடக்கிறது. அண்ணா முன்பாக ஒரு விசாரணை, காய்பா முன்பாக ஒரு விசாரணை. இதற்கிடையிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து விட்டார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சனகரிம் சங்கத்தார் முன்னால் நிறுத்தப்படுகிறார். அங்கே ஏராளமான கண்டனங்கள் எழுப்பப்படுகிறது இயேசுநாதருக்கு எதிராக. இதை அறிந்து கொண்ட யூதாஸ் அவன் ஆண்டு கொண்டு செத்து போய்விட்டான். அதன் பிற்பாடு பிலாத்துவின் முன்பாக ஒரு புது பொது விசாரணைக்காக இயேசுவால் நிறுத்தப்படுகிறார். கச்சமனை தோட்டத்திலே முத்தமிட்டு காட்டி கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் கைது செய்யப்பட்டு அண்ணாவிற்கு முன்பாக அவர் விசாரணையில் நிற்கிறார். காய்பாவுக்கு முன்பாக அவருக்கு விசாரணை நடத்தப்படுகிறது. சனகரையும் சங்கத்தார்கள் கண்டனம் செய்கிறார்கள். பிலாத்துவிற்கு முன்பாக ஒரு பொது விசாரணை நடைபெறுகிறது. முறைப்படியாக இந்த காரியங்கள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ அவரை பிடித்தார்கள் அடித்தார்கள் அப்படி அல்ல. ஒரு மீது குற்றம் சுமத்த விட்டால் அப்படி குற்றம் சுமத்தப்பட்டவன் குற்றம் நிரூபிப்பதற்கு முன்பாக அல்லது தண்டனை வழங்குவதற்கு முன்பாக பாருங்கள், அவனுக்கு பலவிதமான காரியங்களை சட்டம் வகுத்து வைத்திருக்கிறது. பாருங்கள், ஒருவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டால் உடனே கொலை செய்து விட முடியாது, உடனே தூக்கிலிட்டு விட முடியாது, உடனே மரண தண்டனை கொடுத்து விட முடியாது. அவரை முதலாவது கைது செய்து ஒரு நீதிபதிக்கு முன்பாக ஆஜர்படுத்தி அல்லது கைது செய்வதற்கு முன்பாக வாரண்டு வாங்கி இந்த காரியங்களெல்லாம் நடைபெற வேண்டும். அதற்கு முன்பாக கேஸ் நடக்கும், அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த சிஸ்டம் இருக்கிறது. அப்படித்தான் இயேசுநாதனை பிடித்த மாத்திரத்திலே அவர் கல்வாரில் அடிக்கப்பட்டு விடவில்லை. அவர் கைது செய்யப்பட்டு அண்ணா என்பவருக்கு முன்பாக அவர் விசாரிக்கப்பட்டு காய்பா என்பவருக்கு முன்பாக அவர் விசாரிக்கப்பட்டு அதன் பிற்பாடு பிலாத்துவிற்கு முன்பாக ஒரு பொது விசாரணை நடக்கிறது. இது மத்திய சுவிசேஷம் 27 அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கன் சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் இந்த காரியங்கள் பதிவு செய்யப்படுகிறது. 4 சுவிசேஷங்களும் இந்த காரியங்கள் பதிவு செய்யப்படுகிறது. பிலாத்து விசாரித்த பிற்பாடு ஏரோதுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார். ஏரோதுக்கு முன்பாக ஒரு விசாரணை நடக்கிறது. அந்த ஏரோது விசாரித்து விட்டு திரும்பவும் பிலாத்துக்கே திருப்பி அனுப்புகிறார், நீர் விசாரியும் என்று திருப்பி அனுப்புகிறார். அப்படி இயேசுநாதரை கெத்செமனே தோட்டத்திலே பிடித்தது முதற்கொண்டு அங்கும் இங்கும் அவரை அலைக்கழிக்கிறார். அங்கும் இங்கும் ஒரு குற்றவாளியை போல் அவர் நிறுத்தப்பட்டு அவரை மாறி மாறி விசாரிக்கிறார்கள். சனகரின் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமான கண்டனத்தை அவர் எழுப்புகிறார்கள். அதற்குட்பாடு இயேசுநாதரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இயேசுநாதரை பரியாசம் செய்துவிட்டு அவருக்கு பதிலாக பரபாசை பதிலாகிவிட்டு இந்த பிலாத்து வாரினாலே கர்த்தராகிய இயேசு அடித்து சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். அதன் பிற்பாடுதான் அந்த சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டு கொல்கத்தாவிற்கு அவர் ஒரு ஊர்வலம் போகிறது போல, எப்படி குருத்தொலை ஞாயிறிலே பவனி போனாரோ, ஒரு கழுதியின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அழகாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஓசன்னா ஓசன்னா என்கிற அந்த ஆர்ப்பரிப்போடு ஊர்வலம் போனாங்க அல்லவா. ஒரு 4 பிற்பாடு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் எருசலேமிலே அப்படியே ஊர்வலம் போகிறார். இந்த கோர காட்சி வேதாகமத்தில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு அடிக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான பாடுகளை வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. அவையில் நாம் சுருக்கமாக நாம் பார்க்கும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. முதலாவது, அந்த பாடுபட வேண்டிய வேலை வந்தபோது தாம் காட்டி கொடுக்கப்பட போகிறோம் என்கிற ஒரு நிலை வந்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் அங்கே கடந்து போகிறார். அங்கே அவருக்கு முதலாவது துக்கம் உண்டாயிற்று, வியாகுலம் உண்டாயிற்று. லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் வசனம் 44 வாசிக்கலாம். கர்த்தருடைய பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சுதந்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மிகவும் வியாகுலப்படுகிற ஒரு நிலையிலே அந்த தோட்டத்தில் அவர் காணப்படுகிறார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அந்த வியாகுலத்தில் அவர் என்ன செய்கிறார், அப்படியே முடங்கி படுத்து விடவில்லை, அப்படியே புலம்பி தவிக்கவில்லை. அவருடனே பிதாவிடத்திலே தான் ஊக்கமாக ஜெபம் பண்ணுகிறார். அவர் மிகவும் வியாகுல போட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அந்த வியாகுலம் எப்படி இருந்தது, அந்த வேதனை எந்த அளவிற்கு இருந்தது, அவருடைய இருதயம் என்ன நிலையில இருந்தது என்று இங்கே
ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அவருடைய வேர்வை ரத்தத்தின் பிருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்படியானால் அவர்கள் இந்த மனவேதனை அதிகமாகி பல பேரும் ஹார்ட் அட்டாக் வந்து விடுறாரு. ஓவரா டென்ஷன் ஆகி அளவுக்கு அதிகமான வேதனையை அவர்கள் அனுபவித்து அப்படியே ஹார்ட் அட்டாக் அவங்க டாக்டர் சொல்லுவாங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அப்ப என்னன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிவிட்டால் வேதனை உண்டாகிவிட்டால் ரத்த குழாயில் வெடித்து விடும். ஹார்ட் அட்டாக் என்ன அதான் சில பேர் பாருங்க ஹார்ட் அட்டாக் போது மூக்கில் ரத்தம் வந்துவிடும், காதில் ரத்தம் வருகிறது உண்டு. அத்தனா இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்திலே இந்த வேறு வரக்கூடிய துவாரங்களிலே அந்த ரத்தம் கசிய ஆரம்பித்தது. அதனுடைய பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வேர்வை ரத்தத்தின் பிரிந்துள்களாய் தரையிலே விழுந்தது. அந்த அளவிற்கு அவருக்கு பாரம் உண்டாயிற்று, வியாபலம் உண்டாயிற்று, அவருக்கு துக்கம் உண்டாயிற்று. சரீரப்பிரகாரமான வேதனையும் பாடுகளும் ஆத்மீக பிரகாரமான வேதனைகளும் பாடுகளும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அங்கே சூழ்ந்து கொண்டது. அதுதான் அவருடைய பாடுகளுடைய ஆரம்ப நிலையாக இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் தான் அவருக்கு ஆரம்ப நிலை உண்டாகிறது. அதை தொடர்ந்து அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பிடித்து விடுகிறார்கள். அப்படி பிடித்து விட்ட மாத்திரத்திலே சீசர் எல்லாம் விட்டு விட்டு ஓடி போய் விடுகிறார். ஒரு பத்து பேரோட இருக்கிறோம் நம்ம, படார் என்று நம்மை எதிரிகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மை பிடித்து விடுகிறார்கள். கூட இந்த ஒன்பது பேரும் நம்மை விட்டு விட்டு ஓடிவிட்டால் என்ன செய்து பாருங்க. அதில் பெரிய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாவதா. கற்பனை செய்து பார்த்தா நமக்கு அவ்வளவா தெரியாது. நான் கல்லூரியிலே மாணவனாக இருந்த காலகட்டத்திலே 1981 வாக்கிலே ஒரு பெரிய ஒரு போராட்டம் திருப்பூரத்தில் நடந்தது. கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் ஒரு மெயினான தாரோடு தாரோடுல உட்கார்ந்து அங்கே பஸ் மணிகளை செய்து விட்டோம். அப்படி பஸ் மணிகளை செய்தவர்களில் அதன் பிற்பாடு கட்சிக்கு உண்டாகி கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சபையாக மாறினார்கள். நாங்கள் அப்படி உட்கார்ந்திருந்த பொழுது திடீர்னு அங்கே எஸ்பிஐசி வந்து ஆர்டர் போட்டு விட்டார்கள் கலெக்டர் வந்து சொல்லி. உடனே டிஎஸ்பி என்ன பண்ணா கூலி கிளாஸ் போட்டுக்கொண்டு சர் 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 சர்னு வேகமாக வந்து சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கொடுத்தார். சொன்ன மாதத்தில் எல்லாரும் ஓடிவிட்டோம். ஒரு மொத்தமான நின்னான் அரஸ்டம் அரஸ்டுமே என்று சொல்லி நின்னான். அதுதான் அமெரிக்காவிலே புதிய சபையினுடைய ஊழியராக பணியாற்றிய பாஸ்டர் பர்னபாஸ். அவருடைய சரியான உண்மையான பேர் ஸ்ரீதர். சபையாக ஒரு சேர்த்து கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் பர்னபாஸாக மாறிவிட்டார். அவர் ஒருவர் மாத்திரம் அரசுமை என்று சொல்லி நின்றுவிட்டார். யாருமே கிடையாது. ஏனென்றால் லத்தி எடுத்துக்கொண்டு சட்ட 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 பாஸ் பாஸ் மாதிரி வருகிறார்கள். எல்லாம் சின்ன பையன், 20 வயசு 20 வயசு பையன் நல்லா. அப்போ நான் தனியாக இடத்துல கூப்பிட்டு கேட்டேன், எல்லாரும் ஓடி விட்டார்களே நீர் மாத்திரம் எப்படி நின்றுச்சு நான் கேட்டேன். அவர் சொன்னார் அது வேற ஒன்றும் இல்லையே அது ஒரு தந்திரம்னு சொன்னார். என்ன தந்திரம்னு கேட்டேன். பாருங்க டிஎஸ்பி கூலிங் கிளாஸ் போட்டுருந்தார்னு சொல்லி சொன்னார். ரத்தி சார்ஜ் பண்ணிக்கிறவன் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு வர மாட்டான். அப்போ கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு ஒருத்தனை கம்பீரமாக வருகிறான்னு சொன்னார். மிரட்டுவதற்காக அடிக்க மாட்டேன் தைரியத்திலே நான் நின்று விட்டேன். அடித்திருந்தால் அதோ கதை தான் சொல்லி சொன்னார். அதில் கிரிபுரசுத்திரம் திருசோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது ஒரு சபையாக அவர் இல்லை. அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியத்தை நான் அறிவிக்கும்படியாக தேவனுக்கு அனுகிரகம் செய்தார். அவரை ஆதாயப்படுத்த வேண்டுவதற்காக ஓரிரு தடவை பிரதர் மிஸ்டர் சபைக்கு நான் கடந்து போனேன். சீலோவம் சபைக்கு நான் கடந்து போயிருக்கிறேன். எப்படியாவது அவரை ஆதாயப்படுத்த வேண்டுவதற்காக அவர் இந்து மார்க்கத்தில் வந்தவர். அப்படி நான் போய்கொண்டு வந்து விடுகின்ற காலகட்டத்தில் அவருக்கு முறைப்படி சத்தியத்தை ஒரு நாளிலே என்னுடைய அறைக்கு நான் கூட்டிக் கொண்டு போய் அதை உட்கார வைத்து மெய்யான சத்தியத்தை அறிவித்த பொழுது அவர் கீழ்ப்படிந்தார், ஏற்றுக்கொண்டார், பாவனை செய்தார், பரிசுத்தாய் பெற்றார், சபையாய் மாறினார். கர்த்தருடைய சபை அங்கே இடை இனால் கூட்டமாக மதுரையிலேயே அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இயேசுநாதரை முத்தமிட்டு காட்டி கொடுத்து போர்சேவர்கள் அவரை பிடித்த உடனே கூடந்தோரெல்லாம் விட்டுவிட்டு ஓடிக்கி விட்டார்கள். என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் என்று சொல்லி இயேசுநாதர் முன்னறிவித்திருந்தார். அந்த பிரகாரம் விட்டு விட்டு ஓடி போய்விட்டார்கள்.
இயேசுவை கைது செய்து அங்கே அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவரை காயத்து போகிறார்கள், அவர் குட்டுகிறார்கள், அழைகிறார்கள். யோசிச்சு பாருங்க, நடக்கின்ற ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் நம்மால் அதை ஜீர்ணிக்க முடியவில்லை. ஏதோ பதட்டத்திலே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதை மன்னிக்கவும் மறக்கவும் நமக்கு மனம் வருகிறது இல்லை. ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதாவது ஒன்று நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் வருஷம் போலாம் நாம் சொல்லி காட்டி கொண்டிருக்கிறோம். யாரும் குற்றத்தையும் செய்யாத இயேசுநாதரை கிருஷ்ணமனை தோட்டத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அங்கே அவரை துப்பவும் குட்டவும் அறையவும் ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சுதந்திரம் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 26 வசனம் 55-57 முடிய வாசிக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனால் என்று சொல்லி மத்தியத்தில் சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனால், எல்லாரும் விட்டு விட்டு இயேசுநாதரை தனியாக விட்டு விட்டு ஆபத்தில் ஒரு நண்பன் மாட்டிக்கொண்டால், ஒரு தலைவன் மாட்டிக்கொண்டால், ஒரு குரு மாட்டிக்கொண்டால் கூட இருக்கிறவர் செய்கிற வேலையை இங்கே வேதனுக்கு காண்பிக்கிறது. தனியாக விட்டு விட்டு ஓடி போய்விடுவார். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சீஷர்கள் யார்? அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை குருவாக ஏற்றுக் கொண்டவர்கள், அவரை போல வாழும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். விசேஷத்த பிரகாரம் இவர்கள் அப்போஸ்தலர்களாக அதிகாரப்படுத்தப்பட்ட அப்போஸ்தல பட்டத்திற்குரியவர்கள். இயேசுநாதர் மாட்டிக்கொண்ட பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். வசனம் 67 வாசிக்கலாம். அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கண்ணத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினாளிகளுக்கு சொல்லும் என்றார். இப்படி எல்லாம் அவரை பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர் முகத்துல துப்புனாங்க. யாராவது பாருங்க, நம்ம முகத்துல துப்பிட்டாங்க பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும். சாகர வரைக்கும் நம்ம பறக்க மாட்டோம். கிராமங்கள்ல எல்லாம் காரி துப்பிடாம்பாங்க, இல்லை நம்ம என்ன காரி துப்பிட்டாம்பாங்க, ஆனால் உண்மையில் துப்பியிருக்க மாட்டான். ஏதோ தகாத விதமாக நாலு வார்த்தையை பேசியிருப்பான், அவன் காரி துப்பிட்டாம்பாங்க. இந்த காரியை துப்பும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டிய மனம் எப்படி இருக்கும் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்காக அங்கே காரி துப்பப்படுகிறார். அவர் காரி துப்பினார்கள், அவரை குட்டினார்கள், கன்னத்திலே அரைந்தார்கள். யார் அடித்தான் நீ சொல்லும், உமக்கு ஞானதிஷி உண்டாக என்று சொல்லி அங்கே பரியாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பெரிய பரிசுத்தராமத்திற்கு சோதனம் உண்டாவதாக. அதன்பாடு அங்கே பிரார்த்தனத்தில் அவர் ஒப்படைக்கப்படுகிறார். இது ஒரு 3 நிலையாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய பரிசுத்தராமத்திற்கு சோதனம் உண்டாவது. மத்திய 27 அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கரத்தில் இயேசுநாதர் அங்கே ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். கர்த்தருடைய பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக. வசனம் 26 வாசிக்கலாம். பொதுவாக பேசுவார்கள் அவர் வாரினால் அடிக்கப்பட்டார்னு சொன்னால் நம்ம ஜனங்கள் ஏதோ நம்ம வீட்டில் விளக்கமாக இருக்குல்ல, அந்த விளக்கமாக வச்சு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார்.
விளக்கமாக பிஞ்சு போகும் செருப்பு பிஞ்சு போகும் என்பார். ஒரு மனிதனை வந்து நாம் தலைக்குறைவாக நடத்த வேண்டும் என்றால் கீழ்த்தரவாக நடத்த வேண்டும் என்று சொன்னாங்க செய்வாங்க, செருப்பை தடிப்பாங்க இல்லை விளக்கமத்தை தடிப்பாங்க. இயேசுநாதர் இங்கே வாளினால் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். பத்தினி பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவரை அடையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். இங்கே வாரினால் அடிக்கிறார்கள். பொதுவாக வாரினால் அடிக்கிற பழக்கம் ரோம சாம்ராஜ்யத்திலே நடைமுறையில் இருந்த ஒரு தண்டனை முறையாகும். யூதர்களை பொறுத்த மட்டும் இல்லை, அவர்களுக்கு சிலுவையில் அடிக்கிற பழக்கம் கிடையாது. அவர்கள் கல்லறிந்து கொள்ளக்கூடிய பழக்கம் உடையவர்கள். யாராவது தவறு செய்து விட்டாங்கன்னு சொன்னால் கல்லறிந்தே கொண்டு விடுவாங்க, நடுவில் நிப்பாட்டி சுத்தி வர கல்லெடுத்து கையில் வச்சுக்கிடுவாங்க, சரு சரு சருன்னு எரிஞ்சு மண்டையெல்லாம் ஒட்டச்சு சாக அடிச்சுருவாங்க. கல்லறிந்து கொள்ளுகிற பழக்கம் உடையவர்கள் யூதர்கள். சிலுவையிலே அடிக்கிற பழக்கம் ரோம ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டமாகும். அத்தனை பிரிவு சுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அங்கே வாரினால் அடிக்கிற பழக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கே வார் எப்படி இருக்கும்னு சொன்னால் அங்கே ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியில் எப்படி நம்ம பெல்ட் மாதிரி அல்லது ஒரு தோலில் நாம் வந்து நீள நீளமாக வார் வாரம் இருக்கிறது போல ஒரு கைப்பிடி வந்து பலவிதமான கிளைகள் போகும். அந்த ஒவ்வொன்றினுடைய நுனியிலும் இரும்பு துண்டுகள் அதில் இருக்கும். சில சமயங்களில் எலும்பு துண்டுகளை அதில் இணைத்து வைத்திருப்பார்கள். அப்போ அந்த மர கைப்பிடியை பிடித்து ஒரு மனிதனை அடித்தால் ஒருவேளை ஒரு ஏழு வால் இருக்கு போனீங்களே, ஒரு ஏழு இரும்பு துண்டுகள் ஒரு மனிதனுடைய மேலே போய் அடிக்கும். ஒரு ஐந்து இருந்தால் ஐந்து அடிக்கும். எத்தனை வால்கள் இருக்கோ அத்தனை இரும்பு துண்டுகள் அந்த சரீரத்தில் இருக்கும். ரொம்ப கொடுமையாகும். சமயத்தில் அதை வந்து உபயோகப்படுத்தும் பொழுது சதைகளெல்லாம் பீத்து கொண்டு வந்துவிடும். அடிக்கிறடியில் சதைகளை பீத்து கொண்டு வந்துவிடும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு அது சதைகளெல்லாம் பீத்து கொண்டு வெளியே வந்துவிடும். அடித்து சிலுவை மரணத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதன் அநேக இந்த வாரினால் அடிக்கும் போதே மரணத்தை சந்தித்து விடுவார் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரோம ராஜ்யத்தில் ரோம பேரரசில் இந்த வாரினால் அடிக்கும் போதே பல பேருக்கு அடிபட்டு சதையெல்லாம் பிரித்து கொண்டு வந்து ரத்தமெல்லாம் வெளியேறி உள்ளிருக்கிற உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு சின்ன பிரணமாகி அப்படியே அவர்கள் ஜீவனை விட்டுவிடுவார்கள். அந்த அளவுக்கு அது கொடுமையாக இருக்கும். அந்த கொடுமையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தாங்கினார். இந்த அடிக்கும் போது எப்படி அடிப்பாங்கன்னு சொன்னா, யார் அடிக்கணுமோ அவர்களை நிறுத்தி வைத்து மரத்தில் கட்டி வச்சிருவாங்க, ஒரு கம்பளை வந்து கட்டி வச்சிருவாங்க, அல்லது ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்றை போட்டு அதன் மீது குனிந்து படுத்துக்கொள்ள வேண்டும். இடதுபுறத்தில் ஒரு சேவன் இருப்பான், வலதுபுறத்தில் ஒரு சேவன் இருப்பான். அடிப்பதற்காகவே நல்ல சாப்பாடு உட்பாடு போட்டு திட்டகாத்திரமாக ரெண்டு பேர் இருப்பாங்க, இடதுபுறத்தில் ஒருத்தன் வலதுபுறத்தில் ஒருத்தன். அடிக்கும்படியாக அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தே அந்த இடதுபுறத்தில் உள்ள வலதுபுறத்துடனும் மாறி மாறி அடிக்க வேண்டும். ஒருத்தர் அடிக்க மாட்டாங்க. வாரினால் அடிக்கிற முறை ரொம்ப கொடூரமான முறையாகும். ஒரு மனிதனை நிறுத்தி வைத்து அவனுக்கு பின்னாடி முதுகுப்புறத்தில் இரண்டு பேர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருந்து கொண்டு மாறி மாறி முதுகில் அடிப்பார்கள். வாறு வாராக அப்படி அப்படியே முதுகில் அது பிளந்து விடும். அது இரும்பு துண்டுகள் அப்படியே கிழித்து கொண்டு சதையை கிழித்து கொண்டு சின்னாபின்னமாக்கி விடும். அதுதான் தீர்க்கதரிசியுடைய ஆரம்பத்தில் சொல்லும்போது படைச்சாளர்கள் போகிற முதுகை பிறந்தார்கள் என்று சொல்லி பிரசுத்தாகின அத்தனாக இயேசுடைய பாடுபாடு கொடுத்து எழுதி வைத்தார். படைச்சாளர்கள் விழுகிறது போல எப்படி ஒரு ஏறு விழக்கூடியவன் மாடுகளை பூட்டி ஏற விழும் பொழுது அந்த நிலமானது எப்படி பாலம் பாலமாக அது நிலத்தை உழுது கொண்டு போகுமோ அப்படி என்னுடைய முதுகு எல்லாம் உழுது விட்டார்கள் என்று சொல்லி இயேசுநாதனை குறித்து ஏதாக சொல்கிறார். நமக்காக அவர் பெற்ற பாடுகள் கொஞ்சம் அல்ல, நஞ்சம் அல்ல. ஏதோ வேதத்தை நான் வாசித்து விட்டு அப்படியே போய் விழுகிறோம், ஒரு ஷெட்யூல் போட்டு போய் விழுகிறோம். அவருடைய ஆழத்துவத்தை நாம் தெளிவாக முகத்துடைய பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அதன் பிற்பாடு ஒரு சிகப்பு அங்கியை அவருக்கு உடுப்பித்து
ஒரு கிரீடத்தை அவர்கள் அங்கு வைக்கிறார்கள். மத்தேயு 27 அதிகாரத்தில் வசனம் 28 வசனம் 29 வாசிக்கலாம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார். எவ்வளவு கொடூரம் பாருங்க. ஏற்கனவே முள்ளுகளாலான கிரீடம் இருக்கிறது, அந்த கிரீடத்தை தலையில வைத்து விட்டார்கள். அந்த முள்ளெல்லாம் தலையில் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், குத்தி கொண்டிருக்கும். அப்படி குத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலையிலே அந்த சிரசின் மீது கோலை எடுத்து அடித்தல் என்ன பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆணிகள் எல்லாம் அவருடைய தலையிலே இறங்க ஆரம்பித்தது. கொடூரமான வேதனையை அவர் அனுபவித்தார். அந்த சரீரத்தில் அவர் முள் குத்தி ஒரு ஆணி குத்தி விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆணியை பிடுவதற்கு பதிலாக சுத்தில் எடுத்து அடித்தல் என்னவாகும், அது இன்னும் இந்த ஆணி நம்முடைய சரீரத்தில் அது இறங்கிக் கொண்டே போகும் அல்லவா. அப்படி கர்த்தராகிய இயேசுவுடைய தலையிலே முட்குடத்தை சூட்டி கோலால் அடித்து அவருடைய தலையிலே அந்த முட்கள் இறங்கும்படியாக அவரை குடும்பப்படுத்தினார்கள். கர்த்தர் பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சுதந்திரம் உண்டாவதாக. அவருடைய ஆடுகள் சொல்லி முடியாது, அவர் மேல் துப்பினார்கள், கோலை எடுத்து அவரை சிரசில அடித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அந்த அளவிற்கு அவருங்க கொடுமையை அவர் அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சுதந்திரம் உண்டாவதாக. அதன் பிற்பாடுதான் அவரை சிறுவில் அறையும்படியாக அவரை கூட்டிக் கொண்டு கடந்து போகிறார்கள். 27 அதிகாரத்திலே 31 வசனத்தை வாசியுங்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அதன் பிற்பாடு அவரை சிலுவையில் அறையும்படி அவரை கொண்டு போகிறார்கள். அவர் பாரமான சிலுவையை அவருடைய தோடின் மேல் வைத்து கொண்டு அவர் கொல்கதாவை நோக்கி அவர் பயணிக்கிறார். அப்படி உடலானது வேதனையினால் நிறைந்திருந்தது, சோர்வுகளால் நிறைந்திருந்தது. ஏற்கனவே அவர் முந்தைய ராத்திரி முதற்கொண்டு அவர் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவர் களைப்புற்றவராக சோர்ந்து போனவராக அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அங்கே சுமந்து கொண்டு அது எருசலேமின் வீதியிலே அவர் அப்படியே போய் கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையின் பாரத்தை தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட 3 முறை அவர் தவறி விழுந்ததாக சொல்கிறார். 3 தளம் அவர் கீழே தடுமாறி விழுந்து விட்டார். சிலுவையை அவரால் சுமக்க முடியவில்லை. அந்த அளவுடைய சரீரம் வெளியிடப்பட்டு விட்டது, சோர்வடைந்து விட்டது, தண்ணீர் கிடையாது, உடம்பெல்லாம் ரத்தம். அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு கடந்து போகிறார். அப்படி அவர் அதை சுமந்து கொண்டு போறபோது அவர் கீழே தடுமாறி விழும்போது அப்படிதான் இங்கே சிமியன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை அந்த சிலுவை சுமந்துடும்படியாக கட்டாயப்படுத்துகிறார்கள். அதன் பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அங்கே அறைந்து விடுகிறார்கள். வசனம் 35 வாசிக்கலாம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அதன் பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்னா சிலுவையில் அங்கே அவரை அறைந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக. ஆரம்பம் முதலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள், தூஷித்தார்கள், ஏளனம் செய்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், கோலால் அடித்தார்கள், குற்றியினும் கொலையினுமாக அவரை எருசலேமின் வீதியிலே சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கும்படியாக செய்தார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில கல்வாரியில அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட பாருங்கள், அவர் இந்த ஜனங்கள் விட்டுடுகிறதாக இல்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் 27 அதிகாரத்தில் வசனம் 39 வசனம் 40 வாசிக்கலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவரே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிறுவிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். 41 வாசிங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்கள் ரட்சித்தான்.
தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிறுவனில் இருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று சொல்லி தொடர்ந்து அவரை ஏளனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ரோட்ல போகிறவர்கள் வருகிறவர்களெல்லாரும் தலையை துருக்கி இயேசுநாதரை பார்த்து, மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனால் சிறுவிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி தூஷிக்க ஆரம்பித்தார்கள். பிரதான ஆசாரியர்கள் தூஷித்தார்கள், வேதபாரர்கள் தூஷித்தார்கள், மூப்பர்கள் தூஷித்தார்கள். கல்வார் சிலுவையில் கூட அவர் தூஷிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவர் கல்வாரில் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் கடைசியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையை அவர் கல்வாரில் அனுபவித்தார். மத்தேயு 27:46. அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி இங்கே எழுதுகிறார். கல்வாரியிலே அவர் பட்ட வேதனை, ஏன் 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 என்னை கைவிட்டீர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். கல்வாரியில் இந்த பாடுகளை அவர் அங்கு அனுபவிக்கிறார். கர்த்தருடைய பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக அவர் தன்னுடைய ஆவியை மகா சத்தமிட்டு அவர் தன்னுடைய ஆவியை அங்கே விட்டு விட்டார் என்று சொல்லி வசனம் 50 சொல்லுகிறது. வசனம் 50 வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் 7 வார்த்தைகளை நமக்கு உதித்திருந்தாலும் கூட அந்த 7 வார்த்தைகளுக்கு அப்பாலே இவ்வளவு காரியுடைய வாழ்க்கையிலே நடந்தது. கர்த்தருடைய விரிவர் சுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. எஸ்எம்மனை தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட தொடங்கினார். அவருடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவான வியாகுலத்தை கொண்டிருந்தது, துக்கமடைய தொடங்கினார். தன்னுடைய சீஷர்களோடு கூட, தம்மோடு கூட நெருங்கி இருந்த தன்னுடைய சீஷரிடத்துல வெளிப்படையாக சொன்னார், என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, வியாகுலம் கொண்டிருக்கிறது. இந்த வியாபாரத்தை ஒரு கிருஷ்ணத்தோடத்தில் அனுபவித்தார். அவர் காட்டி கொடுத்த முத்தத்தினால காட்டி கொடுத்தார். கூட இருந்த சீசர் எல்லாரும் அதை விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். இயேசுநாதரையர்கள் பிடித்து காரை துப்பினார்கள், கன்னத்திலே அரைந்தார்கள், குத்தினார்கள். அத்திரி பிரிவர் சுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. பிளாத்தினிடத்திலே அவர் ஒப்புவிக்கப்படுகிறார். அங்கே பிளாத்தினிடத்திலே அவர் விசாரணை செய்யப்படுகிறார். ஆனாலும் ஜனக்கூட்டம் பரபாசை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே பிலாத்து பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை வாரினாலே அடித்து சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். இயேசுநாதர் வாரினால் அடிக்கப்பட்டவராக அங்கே அவர் காணப்படுகிறார். ஒரு முழு கிரீடத்தை ஏற்படுத்தி தலையிலே அதை வைத்து கோலாலே அடித்து அவரை சித்திரப்படுத்துகிறார்கள். வாரினாலே அவருடைய முதுகை பிளக்கிறார்கள். சரீரம் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே காணப்படுகிறார். பரியாசம் பண்ணுகிறார். அவருக்கு சிவப்பான ஒரு மேல் அங்கியை அவருக்கு அங்கே கொடுத்து வைக்கிறார்கள். ஒரு பாரமான சிலுவையுடைய தோளின் மேல் சுமத்தி எருசலேமின் வீதியிலே அவர் இழுத்து கொண்டு வருகிறார்கள். பாரம் தாங்க முடியாமல் அவர் தடுமாறி கீழே விழுகிற ஒரு காரியத்தை நமக்கு வேதனை காண்பிக்கிறது. அங்கே கோர சிலுவையில் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து சிலுவையிலே அவரை தொங்க விடுகிறார்கள். சிலுவையிலே தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த வேளையிலும் கூட போகிறவர்களும் வருகிறவர்களும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அவரை தூஷிக்கிறார்கள். இது தேவனுடைய குமாரனா, இறங்கி வா, அப்படியானால் உன்னை மேல ரட்சித்துக்கொள், மற்றவர்களை ரட்சிக்க உனக்கு திராணி இல்லை, ஆனால் மற்றவர்கள் ரட்சிப்பேன் சொல்லுகிறாய், முதலாவது நீ உன்னை ரட்சித்துக்கொள். பரியாசம் பண்ணுகிறார்கள், ஏளனம் பண்ணுகிறார்கள். ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தொங்கி மகா சத்தமாக கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். இந்த பாடுகள் எல்லாம் நமக்காக, இந்த வேதனைகள் எல்லாம் நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக கர்த்தர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அத்தனை பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நமக்கு சமாதானத்தில் உண்ணக்கூடிய ஒரு ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு
நம்மால் ரசட்டி பண்ணப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக, துக்குடைந்தவராக அவர்கள் கல்வாரிலே தொங்கினார். ஏசாயாதிக்கம் சொல்லும் பொழுது ஏசாயின் புத்தகம் 53 அதிகாரம் வசனம் 3-5 முடிய வாசித்து முடிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரோ, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரோ, துக்கம் நிறைந்தவரோ, பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோ. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோ, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோ. நம்முடைய மீதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நமக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார், நமக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார், நமக்காக துக்கம் நிறைந்ததாக இருந்தார், நமக்காக பாடு அழைத்து அனுபவித்ததாக இருந்தார். நாம் என்ன செய்தோம்? நம்முடைய உலகங்கள் எல்லாம் அவரை விட்டு மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், நாம் அவரை எண்ணாமல் போய்விட்டோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் என்ன எண்ணிக்கொண்டோம்? அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டார் என்று நாம் எண்ணிக்கொண்டோம். அப்படி அல்ல, நாம் மீறுதல்களை உடையவர்களாக இருந்தோம், நாம் அக்கிரமங்களை உடையவர்களாக இருந்தோம், நாம் சமாதானம் இல்லாதவர்களாக இருந்தோம். நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தில் உண்டக்கூடிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அடி தழும்புகளால் நாம் குணமாகி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நாம் குணமாகும். ஆகினாலே கர்த்தருடைய பாடும் மரணங்களை தியானிக்கிற நாம் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் நம்மை, நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் குணமாகி இருக்கிறோம், குணமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மட்டுமாக நாம் குணமாகி கொண்டு இருப்போம். இந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் வளர்ந்து கொள்ளும்படியாக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்னுடைய ஆவியை தாழ்த்துவோமாக, நம்முடைய ஆத்மாவை தாழ்த்துவோமாக. நமக்காக நொறுக்கப்பட்டவராக, பாடுபட்டவராக, காயப்பட்டவராக இருக்கக்கூடிய கர்த்தராய் இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் வார்த்தையை ஆசிரிப்பாராக. ஆமென். நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்முடைய பிதாவை சோதிப்போம். எல்லாரும் கர்த்தரை சோதிப்போமா.